சூப்பர் குட்டியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே அப்படி சொல்லக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லை, நம்ம ஜாலியாக இருக்கோம், யாருக்கு முன்னாடி நம்ம எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்பா வந்து எதுவும் செய்ய மாட்டார், அம்மாவோடது மட்டும்தான். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்கோம். நான் வந்து அம்மா வந்து சத்துணவில் வேலை செய்கிறாங்க, அவங்க சேலரி வச்சு தான் எங்கள் குடும்பமே ரன் பண்ணுறோம். இப்போ நானும் பாப்பா வந்து வெளியே வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி மெடல் அடித்து இப்போ இது பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் படித்து வேலைக்கு போய் அம்மாவை காப்பாற்றும், எங்களை நம்பி தான் ஃபேமிலியே இருக்காங்க. அம்மா இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க வீட்டில், ஒன்று இப்போ போய் ஸ்பான்சர் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. கவர்மெண்ட் இப்போ பண்ண உதயநிதி அவர்களுக்கு என்ன சொல்லணும்? ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம். இன்னும் மேலும் மேலும் அண்ணா வந்து உதவி பண்ணணும்னு நாங்கள் இப்போ ரொம்ப உதவி பண்ணனாலதான் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கோம். அம்மா சப்போர்ட்ல வந்து இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோம்னு காமிக்கணும். இவங்களா பண்ண மாட்டேன்னு நினைச்சவங்களுக்கு நாங்கள் ஒரு இதாக இருக்கோம். பெட்டர் டுடே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் பார்த்தசாரதி. இப்போ பஹ்ரைன் நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது நவம்பர் 23 தொடங்கி எதிர்வரக்கூடிய 30 வரை நடைபெறக்கூடிய உலக பாரா டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி தமிழகத்திலிருந்து 16 வீரர் வீராங்கனைகள் பங்கெடுத்திருக்காங்க. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய 16 வீரர் வீராங்கனைகளுடைய ஒட்டுமொத்த பயணச்செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்றிருக்கு. இதனால எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வீரர் வீராங்கனைகள் ரொம்ப ஹாப்பியாக தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இப்போது பஹ்ரைன் நாட்டில் அவங்களுக்கான போட்டிகள் தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்திச்சோம். அவங்களுடைய பேட்டியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹாய்ங்க. ஹாய். இதில் யார் அக்கா யார் தங்கச்சி? நாக்கா பின்ஸா? இல்லை இல்லை அக்கா தங்கச்சி. அப்படி யான பின்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. உங்கள் பேர்? ராதா. உங்கள் பேர்? அருணா. ராதா அருணா, எந்த ஊர் நீங்கள்? கள்ளக்குறிச்சி. இப்போ டேக்வாண்டோல எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எதனால டேக்வாண்டோ கத்துக்கணும் அப்படிங்கற ஒரு? நாங்க நார்மலா ஸ்போர்ட்ஸ் போயிட்டோம், அப்புறம் கோச் அப்புறம் டேக்வாண்டோலாம் பண்ணிட்டு இருந்தோம். ஷார்ட் புட், டிஸ்கஸ் த்ரோ, ரன்னிங் இதெல்லாம் பிராக்டீஸ் பண்ணோம். அப்புறம் டேக்வாண்டோக்கு எங்களுக்கு ஒரு மேட்ச் வந்துச்சு, அதனால கோச் எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க. அதனால நாங்களும் கத்துக்கிட்டோம். நேஷனல் வந்து பஞ்சாப் நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்கேன். அக்கா வந்து பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இப்ப அடுத்தடுத்து இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிக்க நினைச்சு ஓடிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க வீட்டுல, ஒண்ணு இப்ப போய் ஸ்பான்சர் கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. கவர்மெண்ட் இப்ப பண்ணனாலதான் நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம். நன்றி. இவங்களா பண்ண மாட்டேன்னு நினைச்சவங்களுக்கு நாங்க ஒரு இதா இருக்கோம். நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பேசும்போதே எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு? ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்கு. சப்போர்ட் பண்ணனாலதான் நாங்க இந்த அளவுக்கு இங்க வந்திருக்கிறோம், இல்லைன்னா மேட்ச்சுக்கு போக முடியாது. எங்களால சப்போர்ட் பண்ணனால நாங்க மேட்ச்சுக்கு ரெடி ஆகி வந்திருக்கோம். வீட்டுல இருந்து கிளம்பி இப்ப பெக்ரின் போறதுக்கு வந்திருக்கோம். உதயநிதி அவர்களுக்கு என்ன சொல்லணும்? ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றோம். இன்னும் மேலும் மேலும் அண்ணா வந்து உதவி பண்ணணும்னு நாங்க இப்ப ரொம்ப உதவி பண்ணனாலதான் நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் உதவி எல்லாத்துக்கும் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கோங்க. எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இந்த நம்ம பஹ்ரைன் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததா உங்களுக்கு? இல்ல ஸ்பான்சர் இல்ல, அமௌண்ட் கிடைக்கல. அப்புறம் அண்ணா கொடுத்து இப்போ ரொம்ப சந்தோஷமா, அம்மா கொஞ்சம் ரெடி பண்ணி நாங்க கிளம்பி வந்திருக்கோம். அமௌண்ட் கவர்மெண்ட்ல கொடுக்கலாம் நாங்க போயிருக்க முடியாது, அவங்க கொடுத்தனால. இப்ப இந்த அமௌண்ட் வர்றதுக்கு முன்னாடி வர உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? போக மாட்டோம் அப்படின்ற கொடுக்கணும், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், கொடுக்கணும்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணிட்டே இருந்தோம். கொடுத்துட்டாங்க, ரொம்ப நன்றி கவர்மெண்ட்டுக்கு. நம்மளுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நம்மளுடைய பொருளாதார சூழல் எப்படிப்பட்ட சூழல் அது? அம்மா வந்து சத்துணவுல வேலை செய்கிறாங்க, அவங்க சேலரி வச்சு தான் எங்கள் குடும்பமே ரன் பண்ணுறோம். நாங்கள் மூணு பேர், அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூளை வளர்ச்சி கம்மி, அவங்க வீட்டோடு இருக்கிறாங்க.
இப்போ நானும் பாப்பாவும் தான் வெளியே வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி மெடல் அடித்து இப்போ இது பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் படித்து வேலைக்கு போய் அம்மாவை காப்பாற்றணும், எங்கள் நம்பி தான் ஃபேமிலியே இருக்காங்க அம்மா, நாங்கள் ரெண்டு பேரும் இது பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போது உங்களுடைய குடும்பம் சூழல் வந்து அக்கா வந்து தெளிவாக சொன்னாங்க இப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மாவை பற்றி சொல்லிட்டுருந்தாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன வகையில் சப்போர்ட் பண்ணுறாங்க? அப்பா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அப்பா வந்து அவ்வளோக்கு அமௌண்ட்டு வீட்டுக்கு தர மாட்டார், அவரோட செலவுக்கு மட்டும் வச்சுப்பாங்க. அம்மாவோட சேலரியில் தான் நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் காலேஜ் படிக்கக்குள்ளே ஸ்காலர்ஷிப் தருவாங்க, அதை வச்சு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே. இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து BA LLB கோயம்புத்தூர் மருதமலையில் கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறேன். அப்படியா, சூப்பருங்க. அக்கா? நான் BSc மேத்ஸ் முடிச்சிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜ் சேலம் 8 ஆர்ட்ஸில் படித்தேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு தான் ப்ராக்டிஸ், ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ். நம்ம உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போ வந்துச்சு? அக்கா வந்து சேலம்ல காலேஜ் படிக்கக்குள்ளே கோச் கூப்பிட்டாங்க, அவங்க அது மூலயமா அவங்க 1.5 வருஷம் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் காலேஜ் பிடிச்சிட்டு சாட்டர்டே சண்டே இது மாதிரி இங்கே வந்து சேலம்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நானும் இப்போ வந்திருக்கேன். 2028 நடக்க போகிற பேரா டேக்வாண்டோக்காக, பேரா ஒலிம்பிக், அதுக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ என்ன குறைபாடு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே? வளர்ச்சி குறைபாடு, ஷார்ட்டாக அந்த மாதிரி தெரியவில்லை. நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க? வளர்ச்சி குறைபாடு எல்லாத்தோட நாங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கோம். மாதிரி இது வந்து குறைங்கிற மாதிரி நிச்சயமா சொல்லவே முடியாது. இது ஏன்னா யாரும் இங்க யாருக்கும் வந்து குறையும் கிடையாது, யாரும் யாரோட நிறையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு இது எவ்வளவு சவாலா இருந்தது உங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டுறதுக்கு? ரொம்ப சவாலா இருந்துச்சு. இவங்களாம் என்ன போய் பண்ண போறாங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு எதுக்கு போறீங்கன்னா கேட்டாங்க. ஆனா இப்போ நாங்க போய் மெடல் அடிச்ச பார்த்துக்க ரொம்ப பெருமையா பேசுறாங்க. வீட்டுக்கிட்ட பரவாயில்ல, நீங்களாம் அங்கே போய் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. படிக்கும்போது ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரி ஏதாவது பேச்சுக்கள்லாம் எதிர்கொண்டிருக்கீங்களா? ஆ, ஹைட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னா. ஆனால் இப்போது வந்து மெடல் பண்ணியிருக்கனால ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணா? இல்லை, இது பண்ணியிருக்கு சொல்லியிருக்காங்க, இது அப்புறம் குட்டியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே அப்படி சொல்லக்கு நம்மளுக்கு எதுவும் இல்லை, நம்ம ஜாலியாக இருக்கோம், யாருக்கு முன்னாடி நம்ம எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் இருக்கோம். இப்போது பஞ்சாப் போனீங்க, பஞ்சாப் போகும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க, ஏன் அவ்வளோ தூரம் நம்ம போகணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்க? இல்லை, அம்மா வந்து அதெல்லாம் அம்மா எதுவுமே தலையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அமௌண்ட் தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அங்கே போகிற செலவுக்கு ட்ரெயினுக்கு இதுக்கெல்லாம் அப்புறம் அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பஞ்சாப் போயிட்டு திரும்ப சென்னை வர்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு உங்களுக்கு? ட்ரெயினுக்கே ஆளுக்கு 2000 ஆச்சு. அப்புறம் செலவு, சாப்பாடு செலவு இதெல்லாம் அங்கே போயிடணுன்னே அங்கே கொடுத்துட்டாங்க. மரக்குள்ளே எல்லாத்துக்கும் நம்ம தானே பார்த்துக்கணும், அதுக்குனால அமௌண்ட்லாம் அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்போது ஒரு 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 10,000 நாளுமே வைங்களேன். இப்போ இந்த 10,000 நம்ம ரெடி பண்ணுறதுல நமக்கு எவ்வளோ பெரிய சவால்கள் இருக்குது? நிறையா சவால் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர்னா கூட வீட்டில் பார்த்துருவாங்க, ரெண்டு பேர்த்துக்குன்றனால வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா அங்கங்கே கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டீங்க ஸ்போர்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அக்காவை நினைக்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அவளுக்கும் ஆசை, நம்ம தனியாக விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து வெளியிருந்து போக்கில் ஏதோ அவளுக்குன்னு முடிஞ்சிட்டு ஏதோ வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துவோம். நினைப்பு ஒன்றும் பெரிய லெவல் போயிட்டா அவளும் எங்கேயா வெளியில் கூப்பிட்டு போகணும் இந்த மாதிரி. இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் போகிற அவள் ஆசைப்படுவா, இவங்களாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க, நம்மளால போக முடியலன்னு. ஆனால் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவளை கூப்பிட்டு போவேன். இப்போ டேக் வாண்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு லைஃப்பில்? ரொம்ப சேஞ்சஸ் கொடுத்துருக்கு, ரொம்ப இருக்குது, பெருமையாக இருக்குது. இப்போ அதை கற்றுக்கிட்டனால நேஷ்னல் வின் பண்ணி இப்போ இன்டர்நேஷ்னல் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகி போயிருக்கனால இது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப இதாக மதிப்பிற்குரிய துணை முதல்வர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறோம். அவங்க பண்ணனால இப்போ நாங்கள் இன்றைக்கி கிளம்ப இருக்கிறோம். இல்லைன்னா அவங்க ஸ்பான்சர் கொடுக்கலனா சப்போர்ட் பண்ணனா போக முடியாது இல்லைங்களா? அவங்க சப்போர்ட் கொடுத்தனால நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம். இன்னும் மேல் மேலும் எங்களுக்கு உதவி பண்ணணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார். அண்ணா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் வின் பண்ணி ஒரு பெருமையை சாதிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பஹ்ரைன் எப்போ கிளம்புறீங்க? இன்னைக்கு நைட்டு சொல்லியிருக்கோம். ஓகே ஓகே, நீங்கள் போயிட்டு மெடல் அடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் ஏர்போர்ட் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா.